வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 2 சட்டமன்றம் அப்படின்ற இந்த யூனிட்லேருந்து தான் 140 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா 12th ஹிஸ்ட்ரி 140 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம். 8 யூனிட்டுக்கு உண்டான 140 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்து முடித்தாச்சு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த 8 யூனிட் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு கவர் ஆகக்கூடிய யூனிட், சரிங்களா? ஸோ முந்த நாள் வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டு பார்த்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டு, நேற்று வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தோம். ஏன்னா இது ஒரு பிக் யூனிட், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். இது முடிஞ்சதும் பார்த்தோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 12th எத்திக்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன் அப்கமிங் வீடியோ, சரிங்களா? தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுன்னா தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க், அதாவது எப்படி சொல்கிறது, புக்கு எடுத்து நோட்ஸ் எடுத்து நான் எழுதி போட்டு, சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ இதையே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுல, அதாவது கிட்டத்தட்ட 35-36 பக்கம் இருக்கிறது, நான் கொடுக்குறதே பார்த்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பக்கம் தான் கொடுப்பேன். அதுவும் வந்து 40 கொஸ்டின் தான் கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனா அப்படியேப்பட்ட ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, சரிங்களா? ஆகையினால தான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறதான் தயவுசெய்து வீடியோவை பார்க்காதீங்க. சரி, வாங்க இதில் இருக்கக்கூடிய 40 கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்ப்போம். முதல் கொஸ்டின், அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தியமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உறுப்பு 368 என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு வந்து திருத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லுது, சரிங்களா? இது வரைக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு எத்தனை முறைக்கு மேல் திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னா, 100 முறைக்கு மேல் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 108 அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா? 106 வந்து கன்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் பாருங்கள். மாநில சட்டமன்றங்களை குறித்து முழுமையாக விளக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்றாங்க. 152-237, சரிங்களா? மாநில சட்டமன்றங்களை குறித்து முழுமையாக விளக்கும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா, 152-237 வரைக்கும் மாநில சட்டமன்றங்களை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள். நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின், மாநிலங்களின் ஆட்சி செய்யும் விதிமுறைகளை பற்றி பாகம். அதாவது மாநிலங்கள் ஆட்சி செய்யும் விதிமுறைகளை பற்றிய பாகம் பார்த்தோம் அப்படின்னா, பாகம் 6 சொல்லுது, 5 என்ன சொல்லுது, நாடாளுமன்றம் பற்றி 5 சொல்லுது, 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் பற்றி சொல்லுது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் பாருங்கள். மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவராக டேஸ் இருப்பார் அப்படின்னா ஆளுநர் இருப்பார். மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவராக, அது தலைவர்னு வரணும், சரிங்களா? தலைவராக டேஸ் இருப்பார் அப்படின்னா ஆளுநர் இருப்பார். 5வது கொஸ்டின், மாநில நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா, விதி 154, சரிங்களா? மாநில நிர்வாக அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு, விதி 154. 6வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய பிரிவு 53, சரிங்களா? ஸோ இது வந்து புக்கில் இல்லாத, எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய பிரிவு 53. ஆளுநரின் தகுதிக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயதுகள். ஆளுநரின் தகுதிக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு 35 வயது. 8வது, மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட்டு 9வது கொஸ்டின், மாநில நெருக்கடி நிலை மற்றும் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நிலை பற்றிய சட்டப்பிரிவு 356. நான் நேற்றே சொன்னேன், அதாவது நெருக்கடி நிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 விதத்தில் வரும். ஒன்று வந்து தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, அப்புறம் நிதி நெருக்கடி அப்படின்னு நான் சொன்னேன், சரிங்களா? தேசிய நெருக்கடி அப்படின்னா 352, மாநில நெருக்கடினா 356, இதுவே நிதி நெருக்கடி அப்படின்னா 360. இதுவரை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்படாத நெருக்கடி எது அப்படின்னா நிதி நெருக்கடி, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10வது, சட்டமன்றத்தை
தலைமை தாங்கி நடத்துபவர் யார் அப்படின்னா சட்டமன்ற சபாநாயகர். தற்சமயம் யார் இருக்கிறாரு? திரு தனபால் அவர்கள் இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் 11வது, சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. 12வது பாருங்கள், தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுனா நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பார்லிமெண்ட், தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. 14வது, இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷை கொண்டுள்ளது அப்படின்னா யார் யார் இருக்கிறாங்க அதில்? குடியரசுத் தலைவர் இருக்கிறாங்க, மக்களவை இருக்குது, மாநிலங்களவை இருக்குது, சரிங்களா? இந்தியாவில் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவையை கொண்டுள்ளது. 16வது பாருங்கள், மக்களவை உறுப்பினர்கள் டேஷால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால். மக்களவை உறுப்பினர்கள்னால் யார்? எம்பிங்க, சரிங்களா? ஸோ எம்பிங்களை நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், அது நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 16வது பாருங்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா கண்டன தீர்மானம் அல்லது பழிச்சாட்டுதல். நான் இந்த கொஸ்டின் நேற்றே சொன்னேன். அதாவது இப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதி அல்லது குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர், சரிங்களா? பொதுவாக குடியரசுத் தலைவர் யாரால் எதுவுமே பண்ண முடியாது, அவர் செயல் தான் வந்து நியாயம். அதுதான் நம்மளுடைய சட்டப்பிரிவு அதுதான் சொல்லுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவர் வந்து எந்த விதமான தவறும் செய்ய மாட்டார். காரணம் என்ன? அவர் தான் வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு ஒரு அந்தஸ்து தந்திருக்கிறாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பில். அவ்வாறு இருக்கும்போது அவர் வந்து எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க. அப்படி அவர் ஏதாவது ஒன்று பண்ணாலும் கூட அவருக்குன்னு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குது. எது? நம்ம இந்திய அரசியலமைப்பு, சரிங்களா? ஒருவேளை உச்ச நீதிமன்ற அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அவங்க மேலே வந்து கண்டன தீர்மானம் கொண்டு வரணும். அது ஒரு மட்டும் இல்லாமல் பழிச்சாட்டு தான் வந்து அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய போஸ்டிங் வந்து பிடுங்கிடுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஐ திங்க் நம்ம ஒரு நீதிபதி, அதாவது ஒரு தலைமை நீதிபதினு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு பெண் பாலியல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டு அவர் என்ன பண்ணாங்க, தற்சமயம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. அவர் வந்து நான் அதுமாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லி, சரிங்களா, அவர் நிரூபித்து திரும்ப வந்து நீதிபதியாக ஆவினார், சரிங்களா? அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் வந்தது, சரிங்களா? இப்போது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதியோ தவறு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கேன்ப்பா, நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க, நீங்கள் போஸ்டிங் விட்டு போயிடுங்கனாலும் சும்மாலாம் அனுப்பிட மாட்டாங்க, சரிங்களா? அவங்க என்ன தவறு செய்தாங்க, ஏன்னா அவங்க வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய நபர், அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன். அவங்களே வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பழிச்சாட்டி தான் அவங்கள வெளியே அனுப்புவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். ராஜ்யசபையினுடைய தலைவர் வந்து குடியரசு துணைத் தலைவர். நெக்ஸ்ட்டு 18வது பாருங்கள், சூப்பரான கொஸ்டின், ரெண்டு கொஸ்டின், அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். சாங்கு பாடுற ஒரு பிரதமர், சரிங்களா? அரசாங்கத்தின் பிரதமர், அரசாங்கத்தின் தலைவர் தான் வந்து பிரதம அமைச்சர், சரிங்களா? ஸோ சாங்கு பாடுற ஒரு பிரதமர். அரசின் தலைவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவர், சரிங்களா? சின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர், சாங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். சிங் சாங் அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. சின் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர், சாங் அப்படின்னா பிரதம அமைச்சர். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின் பாருங்கள், மாநிலங்களவை டேஷ் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நிறுவனமாகும் அப்படின்னா மாநிலங்களுடைய உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நிறுவனமாகும், சரிங்களா? அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சிவாஜி அதாவது சிவாஜி நடிப்பில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கடவுளுக்கு மனிதருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் முறையிடலாம், ஆனால் கடவுளுக்கே கஷ்டம்னான்ற கதை தான், சரிங்களா? ஸோ மாநிலங்களவை, இப்போது நம்ம மொத்தம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது? 28 மாநிலம். அதில் அவங்களுடைய உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாக்கும் நிறுவனமாக விளங்குவது எது அப்படின்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் 21வது, மாநிலங்களவை உறுப்பினர் டேஷ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னா அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் நேற்றே சொன்னேன், மக்களவை உறுப்பினர்கள் வேறு, மொத்தம் 545 பேர், சரிங்களா? அதாவது நம்ம
இது அதாவது அரசியலமைப்புனா சொல்லுது 552 பேர் சொல்லுது, பட் ஆனால் கரண்டாக இருக்குது 545 பேர். அதில் 543 பேர் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம், சரிங்களா? அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா 543 பேர் தேர்ந்தெடுக்கிறோம். ரெண்டு பேரை ஆங்கில இந்தியர்களை இந்திய குடியரசுத் தலைவர், எங்கே இது எல்லாமே மக்களவையில், சரிங்களா? இது வந்து நிரந்தரமான அவை கிடையாது, அவங்களுடைய ஆட்சி காலம் வெறும் 5 வருடம் மட்டும்தான், சரிங்களா? ஸோ ஒரு அந்த கட்சி பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான், சரிங்களா? அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொன்று வந்து மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபாவில் பார்த்தோன்னா மொத்தம் 245 பேர், அதில் 238 பேரை நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ மற்றும் எம்பி இவங்கெல்லாம் இணைந்து தான் அந்த 238 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? அது வந்து எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த அதாவது இந்த உறுப்பினர்களை எப்படி, அதாவது எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய எண்ணிக்கை எதை பேஸ் பண்ணி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாங்க, 18 பேர் போகிறாங்க, ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது 21வது க்வெஸ்சன், மாநிலங்களவை உறுப்பினர் டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா அந்தந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ மற்றும் எம்பி இவங்கெல்லாம் தான், சரிங்களா? அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, எம்எல்ஏக்கள் தான் ராஜ்யசபாவுக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் மட்டும், ஞாபகம் வச்சுங்க. அதாவது நான் சொன்னது வந்து குடியரசுத் தலைவர் சொல்லிட்டேன், சரிங்களா? அதாவது எம்பிங்களும் எம்எல்ஏவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு அந்த கான்செப்ட், சரிங்களா? ஸோ இங்கே ராஜ்யசபா உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ராஜ்யசபா உறுப்பினர்கள். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் போயிருக்கிறாங்க, 18 பேர் போயிருக்கிறாங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசத்திலிருந்து எத்தனை பேர், 31 பேர் போயிருக்கிறாங்க. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக விளங்கக்கூடிய சிக்கிம்லேருந்து ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் போயிருக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 22வது, மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். இதுவே நம்ம சட்டமன்றத்தின் அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஆளுநர். இது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாமா. சட்டமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது, அது முழுமையாக கலைக்கப்படுவதில்லை அப்படின்றாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் தான், சரிங்களா? மாநிலங்களவை தான், அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஸோ பதவி காலம் 6 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம படித்தோம், நேற்று படித்தேன், நான் சொன்ன கதையெல்லாம் நேற்று படித்தது தான், சரிங்களா? ஸோ 6 ஆண்டுகள், அதில் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒருத்தர் வந்து அப்படியே அந்த ருட்டீனில் போயிட்டே இருக்கும், சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது ராஜ்யசபா வந்து ஒரு நிரந்தர அவை, சரிங்களா? அது வந்து யாரால், குடியரசுத் தலைவரே நினைச்சாலும் கூட அதை அதாவது நீக்க முடியாது அவரால், சரிங்களா? நெக்ஸ்ட் 24வது, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரையறை, அதாவது சட்ட முன்வரையறை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டதா, மக்களவை. என்ன தான் ராஜ்யசபா அது ராஜான்னு பேர் வச்சுருந்தாலும் கூட நிதி மசோதாவை மக்களவை தான் வந்து நிர்ணயம் பண்ண முடியும், சரிங்களா? மாநிலங்களவைக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லுது அது மாதிரி, சரிங்களா? நெக்ஸ்ட் 25வது, மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னா 25 வயது. மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய குறைந்தபட்ச வயது வந்து நான் நேற்றே சொன்னேன், 30 வயது, சரிங்களா? ஆளுநருக்கு 35, குடியரசுத் தலைவருக்கு 35, சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்றம் எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய உறுப்பினர்கள் அவருக்கு உண்டான குறைந்தபட்ச வயது வந்து 25 வயது. 26வது, இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுவது ஈரவை சட்டமன்றம், ராஜ்யசபா லோக்சபா அதுதான் ஈரவை சட்டமன்றம். நெக்ஸ்ட், மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் ஆவார் அப்படின்னா மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார், சரிங்களா? மாநிலத்தின் ஆளுநர் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். 28வது பாருங்கள், மாநிலத்தின் முதலமைச்சர் டேஸ் ஆவார் அப்படின்னா அமைச்சரவை தலைவர், மாநிலத்தின் முதலமைச்சர்
அமைச்சரவை தலைவர், அமைச்சர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவர் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்றாங்க. ஓகே. 29வது, மாநிலத்தின் செயல் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா ஆளுநரிடம் உள்ளது, சரிங்களா. மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் நியமனம் படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்படுகிறார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 31வது பாருங்கள், மதராஸ் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 14 ஜனவரி 1969, சரிங்களா. மதராஸ் மாகாணம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னா 14 ஜனவரி 1969. அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு சி என் அண்ணாதுரை அவர்களால் தான் வந்து இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 32வது, பாராளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா உள்ளடக்கியது என்னும் விதி எது அப்படின்னா விதி 79 சொல்லுது. நான் சொல்லுது 79. பாராளுமன்றத்திலாம் குடியரசுத் தலைவர் இருக்கலாம், ராஜ்யசபா அவை இருக்கும், லோக்சபா அவை இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் 33வது, குடியரசுத் தலைவர் ஈர் அவைகளில் உரையாற்றுதல் குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா விதி 83. விதி 83 என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையிலும் உரையாற்றலாம், அதேமாதிரி மாநிலங்களவையும் உரையாற்றலாம் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் 34வது பாருங்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் பற்றிய விதி வந்து விதி 125, சரிங்களா. ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய சம்பளம் 125 ரூபான்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. ஜஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு, ஆனால் அவங்களுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், சிவில் வழக்குகளின் மேல்முறையீடு பற்றிய விதி வந்து விதி 133, சரிங்களா. சிவில் வழக்குகளில் மேல்முறையீடு பற்றிய விதி வந்து விதி 133. நெக்ஸ்ட்டு, கிரிமினல் வழக்குகள் மேல்முறையீட்டு விதி வந்து 134, சரிங்களா. சிவில் வழக்குனா 133, கிரிமினல் வழக்குனா 134, சரிங்களா. சிவியில் 3 முடிதா, 3 எழுத்து, ஸோ 133. கிரிமினல் கிரிமினல் வருதா, ஸோ இது வந்து 5 எழுத்து வருதா, பட் இருந்தாலும் சிவில் அது ஞாபகம் வச்சுனவே போதும், 133. கிரிமினல் அப்படின்றது வந்து 134. நெக்ஸ்ட்டு 37வது, குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை கேட்டல் பற்றி சொல்கிறது விதி வந்து 143, சரிங்களா. குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை கேட்டல் விதி 143, 143 ஞாபகம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை கேட்குறாரு, சரிங்களா. நெக்ஸ்ட் 38வது, மாநிலம் என்பதன் வரையறை பற்றிய விதி வந்து விதி 152, சரிங்களா. மாநிலம் என்பதன் வரையறை பற்றிய விதி வந்து விதி 152. குடியரசுத் தலைவர் பதவி பற்றிய விதி 52, வெறும் 52, சரிங்களா. மாநில ஆளுநர் பதவி பற்றிய விதி வந்து விதி 153, சரிங்களா. குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனை கேட்டிருந்து 143. மாநில ஆளுநர் பதவி பற்றிய விதி வந்து 153, சரிங்களா. ஸோ ஒன்றோட ஒன்று மிங்கிள் பண்ணி பச்சுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் அப்படின்று சொல்லக்கூடிய இந்த 12வது வகுப்பு அரசியல் அறிவியலில் இருக்கக்கூடிய யூனிட்லேருந்து 40 கொஸ்டின். டோட்டலாக வந்து இந்த யூனிட்டில் நம்ம 80 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ரொம்ப கண்டென்ட்டு, முக்கியமான கண்டென்ட் எல்லாமே இங்கே இருக்குது, சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுனா பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்குறதும் தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு அதிகமாக நான் வியூஸ் எதிர்பார்க்க மாட்டேன், சரிங்களா. குறைஞ்சபட்சம் நான் எதிர்பார்க்குற வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஒரு 35 பேர் தான் நான் எதிர்பார்ப்பேன், சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் வந்து குரோத் ஆகிட்டு இருக்குது, ஆகையினால் வந்து நம்ம எடுத்ததுமே வந்து 1K 2K அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ 35லேருந்து 30 தான் நம்ம எதிர்பார்ப்பேன். ஸோ அதேமாதிரி வியூஸும் ஓரளவுக்கு போயிருக்கும், பட் ஆனால் மினிட்ஸ் நான் போய் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு வேதனையை கொடுத்துருது. என்ன அப்படின்னா 30 பேர் பார்த்துருந்தா கூட எனக்கு வெறும் 7 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் தான் காட்டுது, சரிங்களா. அதுமாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து கஷ்டப்பட்டு கையில் எழுதி நான் வீடியோ போட்டு வெறும் 7 நிமிஷம் 8 நிமிஷம் அது மாதிரி போயிருந்து அப்படின்னா நான் வீடியோ போட்டதுக்குண்டான அட்வான்டேஜ் என்ன, சரிங்களா. ஸோ அப்போ யாருமே வந்து வீடியோவே சரியாக பார்க்கலை அப்படின்னா அப்போ போடுற கஷ்டம் வேஸ்ட்டு தானே, போடுற எஃபர்ட் வேஸ்ட்டாக தானே போயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் அடைஞ்சால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை, சரிங்களா. அந்த எண்ணத்தில் தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன், சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் 1000 வீடியோக்கு மேலே போட்டாச்சு, சரிங்களா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் வரும் அப்படின்னு ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு
பாசிட்டிவ் மைண்டோடு தான் நான் இன்னும் கூட நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன், சரிங்களா? அது என்றைக்கும் கட்டாயம் நடக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட்டாக இருங்க, சரிங்களா? இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட வந்து நம்ம 5000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.